ஹாய் குட்டீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம சேனலுடைய நேம் பிரேமா சேகர் இதில் 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் தற்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி இதை இரண்டையுமே வந்து இந்த காணொலியில் இணைத்து கொண்டு வருகின்றோம் இன்று இந்த காணொலியில் என்ன நடைபெற்றது என்பதை நாம் அனைவரும் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனப்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் எனது பெயர் திருமதி பிரேமா இன்று இந்த காணொலியில் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்களது மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களும் இந்த இணைய வழி கல்வியில் தற்பொழுது பாடங்களை பயின்று வருகிறார்கள் கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணைய வழி கல்வி இவை இரண்டையும் பயின்று வருகிறார்கள் இன்று 6 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அந்த போயமானது இன்று மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது அந்த பாடத்திற்குரிய விளக்கமானது மாணவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது அடுத்தபடியாக 7 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இன்று இணைய வழியில் மாதிரி தேர்வு வைக்கப்பட்டது த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா அந்த போயமில் உள்ள கிளாசரி அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் இது இரண்டு பகுதிகளும் மாணவர்களுக்கு தேர்வு வைக்கப்பட்டது இந்த இணைய வழி தேர்வில் அவர்களது பெற்றோர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது தேர்வு முடியும் வரை அவர்களது பெற்றோர்களும் இணையவழியில் தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு வந்தார்கள் ஆசிரியர்களாகிய நாங்கள் என்ன செய்கிறோம் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் உடனிருந்து பார்த்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் எழுதிய அந்த தேர்வுத்தாளில் கையொப்பமிட்டு அந்த நிகழ்வு முடியும் வரை கண்காணித்து வந்தார்கள் அடுத்தபடியாக 8 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு When Instinct Works இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் இந்த கதைப்பகுதியானது மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது அதாவது யூனிட் 5 உள்ள வென் இன்ஸ்டிங் ஒர்க்ஸ் இது வந்து மிக அழகான ஒரு கதைப்பகுதி அதாவது இந்த பாடப்பகுதியானது ஹார்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்களை எவ்வாறு நாம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பரிவாகவும் இரக்கமாகவும் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அழகான கதை இது மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது இவ்வாறாக இன்றைய இணையவழி கல்வியில் மாணவர்களுக்கு பாடங்களானது கற்பிக்கப்பட்டது இவை அனைத்து முடியும் வரை அவர்களது பெற்றோர்களும் உடனிருந்து பார்த்து கொண்டார்கள் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருந்தது ஏனெனில் மாணவர்களின் கல்வியில் எவ்வளவு அக்கறை காட்டுகின்றார்கள் என்பதை இதிலிருந்தே நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் உடனிருந்து அவர்களது கல்வியினை அதாவது ஆசிரியர்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம் அவர்களுடைய குழந்தைகள் எவ்வாறு அதனை பின்பற்றுகிறார்கள் என்பதை உடனிருந்து பார்த்து கொண்டார்கள் ஆதலால் இந்த தருணத்தில் அவர்களது பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குட்டீஸ் உங்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குட்டீஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு பணிவான வெறு வேண்டுகோள் நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக 2 முகக்கவசங்களை அணியுங்கள் அவ்வாறு அணியும் முகக்கவசங்கள் உங்கள் வாய் மற்றும் மூக்கு பகுதியை மூடியிருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றுங்கள் கிருமி நாசினி கொண்டு கைகளை அடிக்கடி கழுவுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலும் தவிருங்கள் மேலும் உங்களது பெற்றோர்களையும் மற்றவர்களையும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள் என்ன குட்டீஸ் செய்வீங்க தானே ஓகே குட்டீஸ் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம்